ஹாஸ்பிட்டலில் முதல் முறையாக கெடாவர் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்கோம். ஏற்கனவே நம்ம வந்து லைவ் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ கெடாவருக்கும் லைவுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கெடாவரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யார் தானம் கொடுக்குறாங்களோ யாருன்னு தெரியுமே தவிர அவங்களுடைய கம்ப்ளீட் செக்கப் நம்ம பண்ண முடியாது. பேசிக் கிட்னி செக்கப் தான் நம்ம பண்ணியிருக்கோம். பட் இதுவே லைவாக இருந்தால் யார் தானம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தரவு செக்கப் நடக்கும். கிட்னி எவ்வளோ வேலை செய்யுது, எத்தனை பர்சன்டேஜ் வேலை செய்யுது, அந்த எல்லா இதுவுமே நம்ம டீட்டெயில்ஸ் நம்மகிட்ட இருக்கும். இது ஒரு வித்தியாசம் கெடாவருக்கும் லைவுக்கும். ஸோ கெடாவரில் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்காது, பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும். லைவில் வந்து நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும், நம்ம யார் தானம் கொடுக்குறாங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம லைவ் ஆப்ரேஷன் பண்ணுறோம்னா தானம் கொடுப்பவரும் தானம் பெறுபவரும் ரெண்டு ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒரே டைமில் ஆப்ரேஷன் ஆரம்பிக்கும். ஸோ இந்த கிட்னி எடுத்த உடனே வித்தின் 20 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தானம் பெறுபவரில் ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிடும். கெடவர் ப்ரோக்ராமில் அது பண்ண முடியாது. ஏன்னா யாருக்கு அலாட் ஆகுது, கவர்மெண்ட் யாருக்கு அலாட் பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு இங்கேருந்து நம்ம வந்து அந்த ஊருக்கு போகணும். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் போய் நாங்கள் கிட்னி எடுத்துகிட்டு வந்தோம். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து இங்கேருந்து போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் வந்து உங்களுக்கு வந்து 4-5 மணி நேரம் மினிமம் நான் சொல்கிறது அவ்வளோ டைம் ஆகும். அது இல்லாத மற்ற ப்ரிப்பரேஷன் அதெல்லாம் பார்த்து ஒரு 8 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் கூட சம்டைம்ஸ் டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த டைம் டிலேனால அந்த யூரின் உடனே வர்றது வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. பட் நல்ல விஷயம் என்னென்னா, இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் நம்ம ஸ்டூடெண்ட் தான், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்னி ஒரு 7 மணி நேரம் டைம் டிஃப்ரென்ஸ் இருந்தது. பட் கிட்னி வச்சு பொருத்தினதுக்கப்புறம் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே யூரின் வர ஆரம்பிச்சிச்சு. அது வந்து ஒரு பெரிய எங்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதியை கொடுத்தது. ஸோ யூரின் வரலன்னா அது வர வரைக்கும் நம்ம வந்து வேரியஸ் ப்ரொசீஜர்ஸ்லாம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எதுவும் இல்லை, எந்த கஷ்டங்களும் இல்லாத நல்லபடியாக அவருக்கு யூரின் வந்ததுனால பேஷண்ட் இப்போ நல்லாவே இருக்கார், நல்லா ரெக்கவர் ஆகிட்டு வராரு. திருப்பி பழையபடி வந்து அவர் வந்து காலேஜ் வந்து அட்டன் பண்ண முடியுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் டாக்டர் எழுநிலவன், கன்சல்டன்ட் நெஃப்ரோலஜிஸ்ட், வேற ஸ்ரீ நாராயணி ஹாஸ்பிட்டலில் பணிபுரிகிறேன். ஒருத்தருடைய இழந்த வாழ்க்கையை திருப்பி கிடைத்த எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்றது இந்த ஸ்மால் வீடியோ மூலமாக நான் பகிரணும்னு விருப்பப்படுறேன். ஒரு 18 வயசு ஆண் நம்மக்கிட்ட கிட்னி ப்ராப்ளத்துக்காக வந்தார். டயாலிசிஸ் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணுற அளவுக்கு கிட்னி ப்ராப்ளம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தது. இனிஷியலாக ஒரு ஃபிஸ்டுலாக க்ரியேட் பண்ணோம், அந்த ஃபிஸ்டில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்புறம் ஃபர்தராக அவருக்கு பர்மனன்ட் கத்தீட்டர் போட்டு அது வழியாக டயாலிசிஸ் பண்ணும். பர்மனன்ட் கத்தீட்டருன்றது டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்டுக்கு ஒரு யூரின் ஆடி மாதிரி. ஸோ அதுலேயும் திருப்பி ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் ஆச்சு. ஸோ அவங்க வீட்டில் கவுன்சில் பண்ண ட்ரை பண்ணி பார்த்தோம். அவங்களுக்கு அம்மா இருக்காங்க, அப்பா கிடையாது. அம்மா வந்து சுகர் பேஷண்ட். ஸோ அதனால் அவங்களால டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு எதுவாக இல்லை, அவங்க ஃபிட்டாக முடியாது. ஸோ டோனர் டொனேட் பண்ணுறதுக்கு அவங்களால முடியாது. அப்பா இறந்து போயிட்டார் சின்ன வயசில். ஸோ ஒரு 18 வயசு ஆண் ஒரு டயாலிசிஸ் இனிஷியேட் பண்ணுற அளவுக்கு பேஷண்ட்டு கடுமையான கிட்னி நோயினால் அகதிப்பட்டு இருக்காரு. ப்ளஸ் அவருடைய வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்றது தான் இந்த ஸ்மால் வீடியோ பற்றி. டயாலிசிஸ் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், சின்ன வயசுன்றதுனால கெடவர் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது டிசீஸ் டோனர் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் வெயிட்டிங் லிஸ்ட்டில் அது ரெஜிஸ்டர் பண்ணோம். அவருடைய பிளட் குரூப் ஏபி பாசிட்டிவ். ஸோ அவருக்கு பொட்டன்ஷியல் டோனர் இல்லை, என்ன பண்ணலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம், வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த வெயிட் பண்ணுற டைமில் அவருக்கு என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததுன்றது சும்மா ப்ரீஃபாக சொல்கிறேன். ஸோ பர்மனன்ட் கத்தீட்டரில் டயாலிசிஸ் வாரத்துக்கு 2 வாட்டி பண்ணிகிட்டு இருந்தார். அதில் ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருந்தது. ஒவ்வொரு வாட்டி இன்ஃபெக்ஷன் ஆகும்போது பெட்டில் அட்மிட் பண்ணணும், அதுக்குன்னு சில மருந்துகள் கொடுக்கணும். அப்புறம் அது ட்ரீட்மெண்ட் பண்ணி ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுவார். திருப்பி அந்த கத்தீட்டர் இன்ஃபெக்ஷன் ஒரு வாட்டி சரியாகலை அப்படின்றதுனால இடது பக்கம் போட்டோம். அதுலேயும் ஃப்ளோ சரியாக வரல, அதுலேயும் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் திருப்பி வந்து ரிப்பீட்டடாக அட்மிட் ஆவாங்க. பிபி ரொம்ப ஹை ஆகி 200, 180 அந்த மாதிரி போய் மூச்சுத்தாங்களோடு அட்மிட் ஆவாங்க. ஸோ ஹீமோ டயாலிசிஸ் சரியாக அவருக்கு ஒத்து வரலைன்றதை விட அவரால் தாக்க பிடிக்க முடியல அப்படின்னு பெர்டர்னல் டயாலிசிஸ் நாங்கள் ட்ரை பண்ணோம். பெர்டர்னல் டயாலிசிஸில் ரொம்ப காலம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் இருந்தாப்பில்
பட் அவரால் வந்து ஹி வாஸ் நாட் டூயிங் வெல், ரொம்ப அந்த அளவுக்கு அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் எக்ஸஸ் மூட்லாம் வெளியில் வர முடியல. ஸோ திருப்பி ஸ்விட்ச் பேக் டு ஹீமோடயாலிசிஸ். ஹீமோடயாலிசிஸ் வாஸ்குலர் ஆக்சஸ் ப்ராப்பராக பண்ண முடியல அவரால். ப்ளஸ் ஒரே ஒரு கத்திட்டுறதுனால டயாலிசிஸ் தொடர்ச்சி கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாங்க. சடன்லி வி காட் எ கால் ஃப்ரம் ட்ரான்ஸ்டாண்ட், அதாவது தமிழ்நாடு டிரான்ஸ்பிளான்ட் அசோசியேஷன், அவங்க கமிட்டி மூலயமா ஒரு கால் கிடச்சிது. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலில் அப்போ தான் கோவிட் டைம் ரெக்கவரி ஸ்டேஜில் இருந்தது, அதாவது கோவிடுக்குன்னு தனியாக செக்ரிகேட் பண்ணி கோவிட் நான் கோவிட், கோவிட் ஐசியு நான் கோவிட் ஐசியு, கோவிட் ஓடிஸ் நான் ஓடிஸ், அது மாதிரி செக்ரிகேட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க கோவிட்னால. ஸோ லக்கிலி ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் மாதிரி, கோவிட் டைமாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் நம்ம துணிஞ்சு இறங்கலாம் அப்படின்ட்டு எங்களுக்கு இந்த கால் நாங்கள் சூஸ் பண்ணோம். இவர் வந்து 51 வயசு, அடிபட்டு கோவை மெடிக்கல் சென்டர் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் அட்மிட் ஆகிருந்தாங்க மூளைச்சாவு ஏற்பட்டு. ஸோ அதில் ஒரு கிட்னி அவங்களே உள்ளுக்குள்ளாரே இன்ஹவுஸே அவங்க எடுத்துக்கிட்டாங்க, கிட்னி அண்ட் லிவர் அவங்க பண்ணாங்க. ஸோ இன்னொரு கிட்னி வந்து காமன் பூலுக்கு வரும்போது யாரும் வேறு எந்த ஒரு ஹாஸ்பிட்டலும் எடுக்காத முன்னிலையில் நாங்கள் கொஞ்சம் துணிஞ்சு இறங்கணும். பேஷண்ட்டோடைய கிரியாட்டின், டோனரோடைய கிரியாட்டின்னு பார்த்தீங்கன்னா 2.7 இருந்தது. ஸோ இந்த பேஷண்ட்டை சரி சூஸ் பண்ணலாமா வேணாமான்ற ஒரு ஐடியா இருந்துக்கிட்டே இருந்தது ஒரு தயக்கத்திலே. அப்புறம் சரி பரவாயில்ல, சின்ன வயசு பையன், 18 வயசு பையன். அப்புறம் சப்சிக்வெண்ட்டாக எங்ககிட்ட டயாலிசிஸ் ஸ்டூடெண்ட்டாக வர படிக்க ஆரம்பித்தாப்பில் ஒரு நல்லது ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலாம், எதுக்கும் ரிஸ்க் எடுத்து பண்ணுவோம் அப்படின்றதுக்காக நாங்கள் இதை சூஸ் பண்ணோம். கிட்னி வந்து கோயம்புத்தூர்லேருந்து நம்ம தோழர் இவர் சண்முகசுந்தரம் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அவர் தான் டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர். இது என்டையர் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு ஒரு முது எலும்பு போல் இருந்து செயல்பட்டு அவர் இந்த இதை சக்ஸஸாக ஃபுல்லாக எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவர் கிட்னியை வந்து தனியாக போய் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் மூலயமா ஒரு நாலு மணி நேரத்தில் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணாங்க. ஷிஃப்ட் பண்ணும்போது கிட்னி எங்களுக்கு கிடச்சிது. அப்புறம் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணோம். டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் சரியாக இருந்தளவுக்கு யூரின் அவுட்புட் திருப்திகரமாக இல்லை, பட் இருந்தாலும் ஒரு அனதொரு ஹாஃப் அன் அவரில் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ரிலீஃப் ஆச்சு, பொறுமூச்சை விட முடிஞ்சுது. இது ஃபஸ்ட் டைம் கிட்னி கெடவரக் டிரான்ஸ்பிளான்டேஷன் இன் நாராயணி ஹாஸ்பிட்டல். ஸோ எல்லாருக்குமே ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் முக்கியத்துவம். அண்ட் மோர் ஓவர் இது எங்களுடைய ஸ்டூடெண்ட், ஆக்சுவலி பிஎஸ்சி டயாலிசிஸ் ஸ்டூடெண்ட் வேறு அவர். ஸோ அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சு காமிக்கக்கூடிய ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டாக மாறிச்சு. கொஞ்சம் நேரத்தில் யூரின் அவுட்புட் வந்தவுடனே இது பெரிய ரிலீஃப் இருந்தது. அப்புறம் இனிஷியலாக கொஞ்சம் சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது, கொஞ்சம் ஐபிபி இருந்தது, கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தது, பட் அது எல்லாமே தாக்கு பிடிச்சி பையன் வெளியில் வந்துட்டாப்புல. அண்டு அதுதான் எங்களுக்கு ஒரு மிக்க பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஸோ இனிஷியலாக பார்க்க போனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஒரு 2-3 நாளில் நல்ல யூரின் அவுட்புட் வந்தது. யூரின் அவுட்புட் வந்தது கிரியாட்டின் கொஞ்சம் குறைஞ்சி வந்தது, ஒரு கிரியாட்டின் அரௌண்ட் ஒரு 3.2 அந்த மாதிரி வந்தது. அப்புறம் பயோப்சி பண்ணோம். பயோப்சி பண்ணதுக்கப்புறம் ரிஜெக்ஷன் இல்லை, மைல்டாக இன்ஃபெக்ஷன் இருந்து அதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு நல்லபடியாக அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கிரியாட்டின் குறைய ஆரம்பிச்சது. அவரோட சிம்டம்ஸும் படிப்படியாக எல்லாம் இம்ப்ரூவ் ஆரம்பிச்சிது, நல்லா சாப்பிட ஆரம்பித்தாப்புல. அப்புறம் ஓரளவுக்கு கை கால் வீக்கம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பிபியும் குறைய ஆரம்பிச்சிது. கிரியாட்டின் படிப்படியாக குறைஞ்சி இப்போ ஃபைனலாக வந்து 1.5 வந்திருக்கு. அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு கடைசியாக எங்களுக்கு சொல்லும்போது சார் இப்போ நல்லா இருக்கேன், ஓரளவுக்கு ஹாஸ்பிட்டல் டியூட்டிஸ் வந்து அட்டன் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்காருங்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம்தான். இப்போ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபிட்டாகி காலேஜ் வர அளவுக்கு நல்ல இம்ப்ரூவ் ஆகிருக்கு. கிரியாட்டின் நல்ல நிலைமையில இருக்குது. ஸோ ஃபர்தராக அவருடைய வாழ்க்கை தரமே முற்றிலுமாக மாறிப்போச்சு. ஒரு வாழ வேண்டிய வயசு பையன் டயாலிசிஸில் ரொம்ப 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 கஷ்டப்பட்டுட்டு ஒவ்வொரு வாட்டியும் ஹாஸ்பிட்டல் அட்மிஷனும் ஹாஸ்பிட்டல் கைமா டயாலிசிஸ்னு தான் சுற்றிட்டு இருக்கிறதால கெடவர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். டிசீஸ் டோனர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவருக்கு லக்கிலி காட் எ கிட்னி, வெயிட்டிங் லிஸ்ட்லேயே கிட்னி கிடைச்சிது. நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் முதல் வெயிட்டிங் லிஸ்ட் வரேன். ஸோ அவர் வாழ்க்கை தரமே கம்ப்ளீட்டாக மாறிப்போச்சு. அவருடைய என்ன சொல்கிறது, புது வாழ்க்கை கிடைச்ச மாதிரி, இழந்த வாழ்க்கையை புதுசாக அவருக்கு திருப்பி கொடுத்த மாதிரி தான். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு இஸ் ஸ்டேபிள், இஸ் டூயிங் வெல். ஹோப்ஃபுல்லி ஐ விஷ் ஹிம் எ குட் லக் அண்ட் எ பெட்டர் ஃபியூச்சர் ஃபார் ஹிம். தேங்க் யூ. வணக்கம், என் பேர் பிரஷாந்த், நான் பள்ளிக்கூடம் வரேன். இங்கே நாராயணி ஹாஸ்பிட்டல் வேலூர் மாவட்டத்தில் கடந்த 3 வருஷமாக டயாலிசிஸ் பண்ணிட்டுருக்கேன்.
ஜூன் 9ஆம் தேதி எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து கிட்னி கிடச்சி ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. நெஃப்ரோலஜி டீம் டாக்டர் எலிதவன் சாரோட டீமும் யூரோலஜி டீம் கார்த்திகன் சார் டீமும் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. இப்போ நல்லா இருக்கேன், எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கேன். நீங்களும் ஆர்கன் டொனேஷன் பண்ண முன்னாடி வாங்க. எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து மூளைச்சாவடைங்க ஒரு பேஷண்ட்டோட கிட்னி கிடச்சிது. அதே மாதிரி நீங்களும் மூளைச்சாவடைந்தால் அவங்களோட ஆர்கன்ஸ் கொடுக்க விருப்பம் தெரிவிங்க. அப்போ தான் நிரந்தரம் உயிர் வாழ முடியுன்ற ஒரு கான்செப்டில் நிறைய பேர் வந்து பயனடைவாங்க. நன்றி.